TNPSC Group2 New Syllabus Wise INM Test வந்து பார்த்தீங்கன்னா வைக்க போகிறேன். இதில் வந்து எப்படி டெஸ்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினை ரெண்டு தடவை ரீட் பண்ணுவேன். அப்படி ரெண்டு தடவை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அந்த நாலு ஆப்ஷனை பார்த்து என்ன ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் கொஸ்டினை ரெண்டு தடவை ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஆன்சர் தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா சரி, சரியான ஆன்சரை நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் சரியான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரியே இருக்கும். வாங்க டெஸ்ட்டுக்கு போகலாம். டேஸில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். டேஸில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், 1915. அடுத்த கேள்வி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி டேஸில் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்றதிலிருந்து இந்திய தேசிய இயக்கம் மிகப்பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி டேஸில் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமை ஏற்றதிலிருந்து இந்திய தேசிய இயக்கம் மிகப்பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், 1919. அடுத்த கேள்வி, இந்தியாவின் டேஸ் சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். இந்தியாவின் டேஸ் சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், மரபு சார்ந்த நில உடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். அடுத்த கேள்வி, இண்டியோ கழகம் எப்பொழுது நடைபெற்றது? இண்டியோ கழகம் எப்பொழுது நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், 1859-1860 வரைக்கும். அடுத்த கேள்வி, வில்லியம் டிக்பை எந்த பத்திரிகையின் ஆசிரியர்? வில்லியம் டிக்பை எந்த பத்திரிகையின் ஆசிரியர்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த ஆன்சர், மெட்ராஸ் டைம்ஸ். அடுத்த கேள்வி, ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான டேஸ் இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். ஒரிசா பஞ்சத்தின் தூண்டுதலின் காரணமாக தேசியவாதியான டேஸ் இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை தொடங்கினார். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த ஆன்சர், தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்த கேள்வி, டேஸில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. டேஸில் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி த ஆன்சர், 1843. அடுத்த கேள்வி, டேஸில் இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை ஏற்றியது. டேஸில் இந்திய கவுன்சில் ஆங்கில கல்வி சட்டத்தை ஏற்றியது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த ஆன்சர், 1835. அடுத்த கேள்வி, டேஸ் 1834-1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். டேஸ் 1834-1838 வரை கவர்னர் ஜெனரலின் ஆலோசனை குழுவில் முதல் சட்ட உறுப்பினராக அங்கம் வகித்தவர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த ஆன்சர், டிபி மெக்காலே. அடுத்த கேள்வி, மெக்காலே இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னதாக டேஸில் பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. மெக்காலே இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னதாக டேஸில் பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், 1823. அடுத்த கேள்வி, டேஸில் மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் குறிப்புகளை வெளியிட்டார். டேஸில் மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் என்னும் குறிப்புகளை வெளியிட்டார். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த ஆன்சர், 1835. அடுத்த கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? இந்தியாவில் ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த ஆன்சர், மெக்காலே. அடுத்த கேள்வி, டேஸில் பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. டேஸில் பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், 1857. அடுத்த கேள்வி, ஆங்கிலேயர் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அதை டேஸ் என ஏளனப்படுத்தினர். ஆங்கிலேயர் தங்கள் நலனுக்காக கற்றறிந்த இந்திய மத்தியதர வர்க்கத்தை உருவாக்கி அதை டேஸ் என ஏளனப்படுத்தினர். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த ஆன்சர், பாபு வர்க்கம். அடுத்த கேள்வி, பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது?
பிரம்ம சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், ராஜாராம் மோகன் ராய். அடுத்த கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? பிரார்த்தனை சமாஜம் யாரால் நிறுவப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், ஆத்மாராம் பாண்டுரங். அடுத்த கேள்வி, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம் ஆகியவை டேஸ் இயக்கங்கள்னு கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா இயக்கம், தியோபந்த் இயக்கம் ஆகியவை டேஸ். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், மீர்ப்பு இயக்கங்கள். அடுத்த கேள்வி, பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் ஆகியவை டேஸ் இயக்கங்கள்னு கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், அலிகார் இயக்கம் ஆகியவை டேஸ். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த ஆன்சர், சீர்திருத்த இயக்கங்கள். அடுத்த கேள்வி, புனேவில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட இயக்கங்கள். புனேவில் ஜோதிபா பூலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட இயக்கங்கள். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், சமூக இயக்கங்கள். அடுத்த கேள்வி, ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை எப்பொழுது நிறுவினார்? ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை எப்பொழுது நிறுவினார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், 1828. அடுத்த கேள்வி, ஆத்மாராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை எப்பொழுது நிறுவினார்? ஆத்மாராம் பாண்டுரங் பிரார்த்தனை சமாஜத்தை எப்பொழுது நிறுவினார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த ஆன்சர், 1867. அடுத்த கேள்வி, ஆரிய சமாஜம் எப்போது நிறுவப்பட்டது? ஆரிய சமாஜம் எப்பொழுது நிறுவப்பட்டது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த ஆன்சர், 1875. அடுத்த கேள்வி, டேஸின் பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகும். டேஸின் பேரெழுச்சியே இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாளாகும். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த ஆன்சர், 1857. இதில் எதை சொல்கிறாங்கன்னா பெருங்கிளர்ச்சியை தான் சொல்கிறாங்க. பெருங்கிளர்ச்சி எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1857 நடைபெற்றது. அடுத்த கேள்வி, குடிமைப்பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு டேஸ் என நிர்ணயம் செய்யப்பட்டது. குடிமைப்பணிக்கான தேர்வுகள் அறிமுகமான போது வயது வரம்பு டேஸ் என நிர்ணயம் செய்யப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், 21. அடுத்த கேள்வி, குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியர்கள் எழுத விடாமல் தடுப்பதற்காக வயது வரம்பு டேஸாக குறைக்கப்பட்டது. குடிமைப்பணி தேர்வுகளை இந்தியர்கள் எழுத விடாமல் தடுப்பதற்காக வயது வரம்பு டேஸாக குறைக்கப்பட்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த ஆன்சர், 19 குறைக்கப்பட்டது. ஓகே, இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.